ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர் எபிசோட் 25. இது சாய் கேமிங் ஸ்டுடியோ, நான் உங்கள் சாய். ஓகே, எப்படியோ அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர் வந்து எபிசோட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைமில் வந்து நம்ம சேனல் வந்து கொஞ்சம் ரீச் ஆகிட்டுருக்கு. சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ணவங்க, கமெண்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இந்த 25th எபிசோடில் வந்து நம்ம ட்ரெய்லர் எங்கே வாங்கலாம், அது எப்படி கஸ்டமைஸ் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஹரி ஆகாஷ் அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ ட்ரெய்லர் எங்கே வாங்குறது, அப்படிலாம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ அதுக்காக வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து ட்ரெய்லர் எங்கே வாங்குறது அப்படின்றத ஃபுல்லாக பார்ப்போம். ட்ரெய்லர் வாங்குறது மட்டும் இல்லாமல் என்னென்ன டிஃப்ரெண்ட் ட்ரெய்லர் இருக்குது, அந்த ட்ரெய்லர்ஸ் வந்து எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே இந்த எபிசோடில் நம்ம பார்ப்போம். நீங்கள் ட்ரெய்லர் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை கராஜ் வச்சுருந்தீங்க? சப்போஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கராஜ் மேனேஜர் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு கராஜ் லாஸ் ஏஞ்சல்ஸில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எத்தனை கராஜ் வேணால் வச்சுருக்கலாம், ஆனால் நீங்கள் ட்ரெய்லர் வாங்கும்போது நீங்கள் கராஜ் பக்கத்தில் இருந்தால் தான் அங்கே வந்து ட்ரெய்லர் ஸ்பான் ஆகும். ஏன்னா வந்து இதுக்கு ட்ரெய்லருக்கு தனி ஷாப்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து மெயின் மெனுலேயே பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் பர்ச்சேஸ்ன்னு இருப்போம். நம்ம இங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணோம், ஆனால் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது வந்து ட்ரெய்லர் வந்து எந்த கராஜ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கராஜுக்கு போயிட்டு டெலிவரி பண்ணுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் என்னால் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும், ஏன்னா அது மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ வந்து நீங்கள் எத்தனை ட்ரெய்லர் வாங்கினாலும் அது வந்து ஃபுல்லாக உங்கள் கராஜுக்கு தான் போய் ஸ்பான் ஆகும். ஸோ நீங்கள் கராஜ் பக்கத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் தான் உங்களால் ட்ரெய்லர் வந்து அட்டாச் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து நீங்கள் வாங்கியிருந்தாலும் அங்கேருந்து இங்கே ட்ரைவ் பண்ணி வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் ட்ரெய்லரை. அதனால தான் வந்து நான் இப்போது என்னோடய ஹெட் குவார்ட்டருக்கு வந்திருக்கேன், லாஸ் ஏஞ்சல்ஸு. ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட் எபிசோட் வந்து நம்ம இதாகோவை ஃபினிஷ் பண்ணோம். இதாகோவை வந்து நேபாளில் போய் அந்த பெரிய ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் டிஎல்சியில் வந்து பெரிய மிஷின் பார்ட்ஸை போய் நம்ம டெலிவர் பண்ணோம். ஸோ நீங்கள் எல்லாம் வந்து ட்ரெய்லர் எங்கே வாங்குறதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணதுனால இந்த எபிசோடில் வந்து ட்ரெய்லர் எங்கே வாங்குறதுன்றக்காக நான் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்திருக்கேன். ஸோ மறுபடியும் அடுத்த எபிசோட் வந்து நாங்கள் நம்ம இதாகோவில் போய் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரெய்லர் வாங்கணுன்னா ட்ரெய்லர் பர்ச்சேஸ்ன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதை செலக்ட் பண்ணவுடனே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரெய்லர் நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணலாம், ஆனால் ஒன்று மட்டும் நான் வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த ட்ரெய்லர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ட்ரெய்லருக்கான கார்கோ மட்டும்தான் உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும். எல்லா காரும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து லாகர் ட்ரெய்லரு, அதாவது பெரிய பெரிய பரத்தெல்லாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியும். இதில் போய்ட்டு நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபுட் ஐட்டம்ஸு அது மாதிரிலாம் எதுவுமே இதில் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ நீங்கள் எந்த உங்களுக்கு எந்த மாதிரி டெலிவரி வேணும், எந்த மாதிரி கார்கோஸ் வேணும்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெய்லரை வந்து நீங்கள் வாங்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ட்ரெய்லர் இருக்குது, ட்ரை வேனு, ஃப்ளாட் பெட்டு, லாகரு, கண்டெய்னர் கேரியரு, அப்புறம் வந்து ஸ்லைடிங் ட்ராப்பு, ஃபுட் டேங்க், எல்லாமே வந்து எல்லா ட்ரெய்லருமே வந்து தனித்தனி பர்பஸ்க்கு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பல்க் ஃபீடு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி, நெல் அது மாதிரி தான் எடுத்துகிட்டு போக முடியும். இதில் போய்ட்டு நம்ம வந்து பால் எடுத்துகிட்டு போனால் அது எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு மட்டும் தான் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிரெயின், அரிசி அது அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறது தான் இது வந்து இந்த ட்ரெய்லரை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஃபுட் டேங்கில் வந்து நீங்கள் கண்டிப்பாக மில்கில் எடுத்துகிட்டு போகலாம். அது மாதிரி வந்து எந்த ட்ரெய்லர் வேணுமோ நீங்கள் சாரி எந்த கார்கோ எடுத்துகிட்டு போக போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரெய்லர் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த வீடியோ சேர்க்குக்காக நான் எதை சூஸ் பண்ணலான்ட்ருக்கேன்னா நான் வந்து சரி நான் பல்க் ஃபீடே சூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் நேராக போயிட்டு எந்த ஒரு கஸ்டமைஸும் பண்ணாமல் டைரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 57,000
6,700 வருது. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 1,34,000 இருக்குது. ஸோ கண்டிப்பாக தாராளமாக வாங்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணணும்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க கஸ்டமைஸ் கான்ஃபிகரேஷனை கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மெனுஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தோடனே இது வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷன் வந்து, இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ட்ரெய்லர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ட்ரெய்லருக்கு அதை இது பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் பேக்கில் போயிட்டு எந்த ட்ரெய்லர் சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இப்போ வந்து நான் இன்சுலேட்டட் இந்த ட்ரெய்லரை பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், சாரி கஸ்டமைஸ் பண்ணுறேன்னா இது கொடுத்தோன்னா எல்லாமே லாக் ஆகிருக்கு, சாரி லாக் ஆகிருக்கு. என்னென்னா பக்கத்தில் இருக்கிற அதாவது இந்த ட்ரெய்லர் மட்டும் இல்லாமல் இன்னொரு ட்ரெய்லரும் நமக்கு ஆட் பண்ணோம், ஒரு பெரிய ட்ரெயின் மாதிரி இருக்கும், பெரிய ட்ரெயின் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இந்த மாதிரி ட்ரெய்லருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், எல்லா ட்ரெய்லருக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து பல்ஃபி ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து எக்ஸ்ட்ரா ட்ரெய்லர் ஆட் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதனால் வந்து இந்த ஆப்ஷன் நமக்கு வந்து இந்த ட்ரெய்லருக்கு இந்த ஆப்ஷன் ஃபுல்லாக எதுவுமே இல்லை. இது பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சில் வந்து இதுவும் வந்து மற்ற ட்ரெய்லருக்கு வரும், இந்த ட்ரெய்லருக்கு வராது. இந்த மற்ற ட்ரெய்லர் வந்து எத்தனை எந்த மாதிரி வந்து ஹைட் வெயிட் அதெல்லாம் வந்து இதில் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பல்ஃபி ட்ரெய்லர் வந்து அந்த ஆப்ஷனும் இல்லை. ஆனால் ஆக்சில் ஆப்ஷன் இருக்கும், இது வந்து ஆக்சில் சேசிஸ் ஆப்ஷனு. இதில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது தான், 45 feet 3 axle ஸ்டீரபிள். ஏன்னா வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு, லென்த் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் டேர்ன் பண்ணும்போது ஸ்டீரபிள் ஆக்சில் இல்லைனா அதாவது பேக் வீல் வந்து நீங்கள் டேர்ன் பண்ணிங்கன்னா இந்த பேக் வீல் வந்து டேர்ன் ஆகும், அப்போ ஈஸியாக நம்ம வந்து திருப்பலாம். அதனால் ஸ்டீரபிள் எடுத்துக்கிறேன். வேணாம்னா உங்களுக்கு சப்போஸ் வந்து 21,000 இல்லைனா நீங்கள் கம்மியாக கூட எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடைவெளி விட்டு வரும், இங்கே பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா பேசிக்காக இப்படி இருக்கும், ஆனால் இப்படி வச்சுனா கொஞ்சம் இடைவெளி விட்டு வரும். அது வந்து சில கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 3 axle, ஆனால் பேக் வீல் வந்து நீங்கள் மேலே எழுப்பிக்கலாம், கீழே இறக்கிக்கலாம், இதுவும் அப்படி தான். ஆனால் இது வந்து ஸ்டீரபிள் கிடையாது, வெறும் சிங்கிள் ஆக்சில் தான், சாரி சிங்கிள் தான், 3 axle சிங்கிள் தான். ஆனால் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த இது தான், ஏன்னா வந்து 45 feet 3 axle, ஆனால் ஸ்டீரபிள், லாஸ்ட்டு வீல் மட்டும் வந்து டேர்ன் ஆகும், நம்ம திருப்பத்துக்கு ஈஸியாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பெயிண்ட் ஜாப்பு. பெயிண்ட் ஜாப் வந்து சப்போஸ் உங்கள் ட்ரக்கோட உங்கள் நீங்கள் வந்து பெயிண்ட் ஜாப் வந்து மேட்ச் பண்ணணுன்னா அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா சில நேரத்தில் நம்ம ட்ரக்கு வந்து எந்த கலரில் இருக்குன்னு நம்ம எக்ஸாக்டாக இருக்குன்ற சொல்லிட்டு மறந்துடுவோம். அதுக்கு நீங்கள் இந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ரக்கு உள்ளே வந்துடும். ஸோ நீங்கள் இதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எதை சூஸ் பண்ணலாம், இது வேண்டாம், ஏன்னா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணணும். இது அதே தான், இது ஓகே, இது நல்லா இருக்குது. ஏன்னா இது ஏன்னா ஓரளவுக்கு அந்த இதோட மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் லாஸ்ட் மட்டும் பிளாக் வச்சிடுறேன், ஏன்னா பிளாக் கலர், ஏன்னா இந்த மாதிரி பெயிண்டாக பார்த்தீங்கன்னா ட்ரெய்லருக்கு ஃபுல்லாக பெயிண்டாக போகாது. இது அந்த பேக்ரவுண்ட் கலர் கிரே வந்து அப்படியே தான் இருக்கும், ஏன்னு தெரில அது. ஆனால் எல்லா ட்ரெய்லரும் கிடையாது, சில ட்ரெய்லருக்கு மட்டும் தான் இந்த மாதிரி. ஓகே, நம்ம இது உங்களுக்கு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ட்ரெய்லரை அனுப்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் சரி ட்ரக் அனுப்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து மிக முக்கியமான ஏரியா வந்து இது தான், ஏன்னா இது தான் வந்து ட்ரெய்லர் ட்ரெய்லர் வந்து எந்த எவ்வளோ அழகாக மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மாற்றலாம். ஆனால் இப்போதைக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா ட்ரெய்லருக்கு வந்து ரொம்ப கஸ்டமைசேஷன்லாம் இல்லை ட்ரக்கு மாதிரி. ஏன்னா ட்ரக்குக்கு வந்து நிறைய சேஞ்ச் பண்ணலாம், ஆனால் ட்ரெய்லருக்கு வந்து லிமிட்டடாக தான் வச்சுருக்காங்க. சைட் லைட் வந்து ரெண்டு தான் இருக்குது, நான் 4 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து வீல், டயர் வீலு. இது ஒன்றும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வராது, ஏன்னா எல்லா டயரும் ஒரே மாதிரி தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். அதனால் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டயர் வந்து உங்களுக்கு வேணுமோ அது சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து வார்டெக்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன், எல்லாத்துக்கும் அதே சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வீல் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஜஸ்ட் வந்து உங்கள் லுக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நானும் இது வந்து லாஸ்ட்டில் இருக்கிறது வச்சுருக்கேன், ஏன்னா இதுதான் கொஞ்சம் அதிகமாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது.
நீங்கள் இந்த சைடு மாற்றிட்டாலுமே இந்த சைடும் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும், செக் பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அதுவே சூஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த பக்கம் இருக்குது, என்னது இது வந்து மட் ஃப்ளாப்பு, இதுவும் வந்து ஜஸ்ட் வந்து இந்த மட் ஃப்ளாப்பை வந்து மாற்றுறது தான், ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்ம வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறது வந்து கிரெயின்ஸ் அது மாதிரி எடுத்துகிட்டு போவோம், அதுக்கேற்ற மாதிரி மட் ஃப்ளாப் வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து டெய்லு, டெய்லைட்டு, டெய்லைட் வந்து இப்படி ரவுண்டாக இருக்குது, இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா ட்ரெய்லருக்கு வந்து அந்தளவுக்கு கஸ்டமைசேஷன் இல்லை, அதனால தான் வந்து கொஞ்சம் கஷ்டம், நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷனு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கீழே வந்து எக்ஸ்ட்ரா டயர், ஸ்டெப்னி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் சில ட்ரெய்லருக்கு இருக்குது ஸ்டெப்னிலாம் வைக்கலாம், இந்த ட்ரெய்லருக்கு கிடையாது. ஏன்னா இது இப்போ தான் அப்டேட் பண்ணாங்க இந்த ட்ரெய்லர், அதனால தான் இந்த ட்ரெய்லரை சூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. இது பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் கிரெயின் வருது போல இருக்கு பைப்பில் வெளியே, சூப்பர். ஓகே கைஸ், அவ்வளோதான். நீங்கள் என்ன கஸ்டமைஸ் ஆப்ரேஷன் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ஏன்னா வந்து எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. மற்ற ட்ரெய்லருக்கு வந்து சிங்கிளாக டபுளான்றலாம் இருக்கும், இந்த ட்ரெய்லருக்கு இல்லை. அதே மாதிரி இதுவும் வந்து நிறைய ட்ரெய்லருக்கு வந்து வேறு வேறு கஸ்டமைசேஷன் இருக்கும், இந்த ட்ரெய்லர் இல்லை. ஆக்சுவல் வந்து இதே மாதிரி தான் இருக்கும் எல்லா ட்ரெய்லருக்கும், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பெயிண்ட் ஜாப்பு, இது வந்து உள்ளே இருக்கிற சைடில் இருக்கிற பார்ட்ஸை வந்து நம்ம நமக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம், அவ்வளோதான். ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 77,000 கிட்டே வந்துடுச்சு, 90,000 நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து எந்த கராஜுக்கு நீங்கள் அனுப்புறீங்கன்னு சொல்லும் கேட்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்கிட்ட பார்த்தீங்கன்னா லாஸ் சேஞ்சர்ஸ் மட்டும்தான் இருக்குது, சில பேருக்கு வந்து நிறைய இருக்கும். எல்லா சிட்டிலுமே கராஜ் இருக்குது, எங்கே வேணாலும் நீங்கள் அனுப்பலாம். ஸோ என்கிட்ட வந்து லாஸ் சேஞ்சர்ஸ் இருக்குனால அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் ட்ரெய்லர் அட்டாச் பண்ணணும்னா நீங்கள் கராஜுக்கு போய் தான் அட்டாச் பண்ண முடியும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே அவ்வளோதான் கைஸ், நீங்கள் வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் எங்கேயுமே இருக்காது, ஏன்னா இன்னும் நம்ம ட்ரெய்லர் வந்து நம்ம இன்னும் அட்டாச் பண்ணலை. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ரெய்லர் மேனேஜர்ன்ற இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் பர்ச்சேஸ்ன்னு இருக்கும், அது போய் நீங்கள் ட்ரெய்லரை வாங்க முடியும். இங்கே வந்து நம்ம என்னென்ன ட்ரெய்லர் வச்சுருக்கோமோ அத்தனை ட்ரெய்லர் வரும். ஸோ நான் ஒன்றே வந்து வச்சுருக்கேன், பல்க் ஃபீடு லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்குது, இது மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை பார்ப்போம். இது வந்து ரீலோகேட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து வேறு எங்கேயாவது உங்கள் கராஜ் இருந்ததுன்னா அங்கே அனுப்பிச்சி விடலாம். இது வந்து செல்லு வந்து விற்றுடலாம். இது வந்து வேணும்னா உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் இங்கே வந்து இது பண்ணிக்கலாம், நீங்களே செலக்ட் பண்ணிட்டீங்கனாலுமே திருப்பி அதே விண்டோ தான் வரும். சப்போஸ் நீங்கள் தப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அங்கங்கே போய் பண்ணுறதுக்கு. இங்கேயே இந்த ஈஸியாக நம்ம கான்ஃபிகர் பண்ணிடலாம். முந்தையெல்லாம் இப்படி கிடையாது, இந்த ஆப்ஷன்லாம் இல்லை, இப்போ தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மேக் ப்ரைவேட்ன்றது உங்கள் ட்ரெய்லர் வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது காமிச்சா தான் உங்களுக்கு புரியும். டிரைவர் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு டிரைவர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரெய்லர் மேனேஜரில் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலைன்னா, இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணலைன்னா சப்போஸ் உங்கள் ட்ரெய்லர் வந்து நீங்கள் கராஜில் இருந்ததுன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் மேக் ப்ரைவேட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஐக்கான்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து யூஸ், இதுதான் வந்து இப்போ நம்ம ட்ரெய்லர் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். நீங்கள் யூஸ்ன்னு கொடுத்துட்டாலுமே எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா ட்ரெய்லர் வந்து அட்டாச் ஆகிடும். த செலக்டட் ட்ரெய்லர் ஆஸ்மின் அட்டாச்சுன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து காப்பி கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா நீங்கள் வந்து இப்போ நிறைய டிரைவர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாட்டி நீங்கள் போய்ட்டு இந்த பெயிண்ட் ஜாப்பு இந்த கான்ஃபிகரேஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேணாம். நீங்கள் இதில் போய்ட்டு இந்த ட்ராப் டவுன் ஐக்கானில் போய்ட்டு ஃபுல் கான்ஃபிகரேஷன் காப்பின்னு கொடுத்துட்டீங்கனாலுமே எல்லா கான்ஃபிகரேஷனும் இப்போது காப்பி அடித்து நீங்கள் இப்போ எத்தனை ட்ரெய்லர் வேணாலும் வாங்கிக்கலாம் இதே கான்ஃபிகரேஷனில். ஓகே கைஸ், இதுதான் வந்து ட்ரெய்லர் வாங்குறது, கஸ்டமைஸ் பண்ணுறது, எப்படி அட்டாச் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆகிடுச்சு ட்ரெய்லரு. இதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு
நம்ம வந்து ஜாப் அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து கிரெயின் ஹாப்பர் சாரி இது இந்த ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா கிரெயின்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அது அதுக்கு மட்டும் தான் இந்த ட்ரைலர் யூஸ் ஆகும். நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கார்கோ யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து இந்த ட்ரைலரை சூஸ் பண்ணக்கூடாது, வேறு ஒரு ட்ரைலரு இல்லைன்னா ட்ரைலரே நீங்கள் வாங்காமல் இருக்கிறது பெட்ரு. ஸோ ஓகே, இப்போது இருக்கிற டைமில் வந்து நம்ம வந்து கார்கோ மார்க்கெட் போயிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாப் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெய்லர் இல்லைன்னா உங்களுக்கு இது வந்து டிசேபிளில் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகிருக்கு. நீங்கள் போய் ஏன்னா முந்திலாம் வந்து நம்ம ஃப்ளைட் மார்க்கெட் போவோம் இல்லைன்னா எக்ஸ்டர்னல் கான்ட்ராக்ட் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்கோ மார்க்கெட் இருக்குது, எக்ஸ்டர்னல் கார்கோ மார்க்கெட் இருக்குது. இது ரெண்டுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கார்கோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிரெயின்ஸ் மட்டும் தான் நம்ம இந்த ட்ரெய்லர் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்த ஜாப் மட்டும் தான் வரும், அதுவும் ரொம்ப முக்கியம். சில பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா கிரெயின்ஸ் இருக்காது. பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட் ஜார்ஜில் பார்த்தீங்கன்னா கிரெயின்ஸே கிடையாது. அந்த இடத்துல நீங்கள் இந்த ட்ரெய்லர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் உங்களால் ஜாப் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ பார்த்து எந்த ட்ரெய்லர் எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அது கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கனால நமக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து ரொம்பவும் தூரம் போகாமல் ரொம்ப கம்மியும் போகாமல் கரெக்டான ஒரு டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணிப்போம். இது ரொம்ப அதிகமாக இருக்குது, ஃப்ரெஷ்னும் ரொம்ப அதிகமாக இருக்குது, பேக்கர்ஸ் ஃபீல்டு ரொம்ப அதிகம். ஓகே, பேக்கர்ஸ் ஃபீல்டு ஓகே. இது வந்து ஆக்ஸ்நாட், ஆக்ஸ்நாட் ரொம்ப கிட்டே இருக்குது. ஓகே, நம்ம வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து பிரேக்கர்ஸ் ஃபீல்ட் போகலாம். செட் ஜிபிஎஸ் டெஸ்டினேஷன். இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம எப்பவும் போல் ட்ரைவ் பண்ணி அந்த கம்பெனிக்கு போய் சேரணும். முதல்ல இங்கேருந்து வெளியே போகணும், ஏன்னா ட்ரெய்லர் ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே பேக் வீல் பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆகும். பேக் வீல் வந்து ஸ்டீரபிள்னால நம்ம ஈஸியாக வந்து டர்ன் பண்ணிடலாம். பேக் சைடு வீல் வந்து டேர்ன் ஆகுதுனால நம்ம ஈஸியாக வந்து திருப்பிட்டோம். இதுவே வந்து அது கொஞ்சம் டேர்ன் ஆகாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் வந்து பேக் வீல் வந்து நான் ஸ்டீரபிளாக வாங்கியிருக்கேன். ஓகே, இப்போ சிக்னல் போட்டுருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஆ, போட்டானு. ஓகே, இப்போ மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம முந்தி வந்து ட்ரெய்லர் அட்டாச் பண்ணிட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ வந்து நம்ம கார்கோ மட்டும்தான் நம்ம லோட் பண்ண போகிறோம். முந்தில வந்து நேராக வந்தோமா ட்ரெய்லர் சூஸ் பண்ணோமா நம்ம அப்படியே அட்டாச் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வண்டியை ரிவர்ஸ் எடுத்து விட்டுட்டு லோட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகணும். நம்ம என்ட்ரு கொடுத்தோன்னா கார்கோ மார்க்கெட் உள்ள போனீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணது வந்திருக்கோம். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து இது பாருங்கள் அந்த அந்த ஏரியாவில் போய் பார்க் பண்ண சொல்கிறாங்க. கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டேன், இல்லைனா போய் ஸ்ட்ரெயிட்டாக காமன் வாலில் போய் விட்டுருப்பேன். ரொம்ப ரொம்ப ஜஸ்ட்டு. ஓகே,
பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் பாருங்க ரொம்ப பெருசாக இருக்கு. திருப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. உண்மையாகவே வந்து பேக் வீல் வந்து ஸ்டீரபுளாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது எனக்கு ரிவர்ஸ் எடுத்து வர்றதுக்கு. நீங்கள் வேணும்னா இப்படியே கூட விடலாம், இல்லைனா வந்து ஸ்ட்ரைட் பண்ணி கூட விடலாம். ஏன்னா இப்படி விட்டால் ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஓகே. வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 11:35 இன்கேமில். இப்போ நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா 11:35 வெயிட் பண்ணி கார்கோ லோட் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஏன்னா ட்ரெய்லர்னால் அது வந்து கார்கோலாம் ரெடியாக இருக்கும், நம்ம அப்படியே வந்து அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். இதில் வந்து நம்ம பார்க் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து லோட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டெஸ்டினேஷன் வந்து பேக்கர்ஸ் ஃபீல்டு. ஆனால் ஜாப் இன்கம் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். ஓ, அது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ட்ரெய்லருக்கும் நம்ம ட்ரெய்லர் வந்து கம்பெனியில் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நம்ம வெறும் கார்கோ மட்டும் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் எக்கனாமியில் நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். நம்ம வந்து போயிட்டே பேசுவோம், ஏன்னா டைம் இல்லை. வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே பேசுவோம். இது பெரிய ட்ரெய்லரு, ரொம்ப பெருசாக இருக்கு. ஓகே, நான் என்ன சொல்ல வந்தேன்னா நீங்கள் ட்ரெய்லர் எடுத்தீங்கன்னா அதோட ரேட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கார்கோ மட்டும் எடுத்திங்கன்னா அதோட ரேட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கார்கோ வந்து கார்கோ எடுத்துகிட்டு போனால் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அது மட்டும் இல்லாமல் நம்ம செலக்ட் பண்ண ட்ரெய்லருக்கு வந்து ஒரே கார்கோ தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து ரொம்ப போரிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கார்கோ எடுத்துகிட்டு போனால்தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். நான் அதனால தான் வந்து ட்ரெய்லர் வீடியோவே நான் வந்து போடாமல் இருந்தேன். ஏன்னா வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கார்கோ எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சிங்காகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நான் ஒரே ட்ரெய்லர் சூஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் இவ்வளோ நாளாக வந்து இந்த மாதிரி ட்ரெய்லர் வீடியோ போடாமல் இருந்தேன். ஆனால் நீங்கள் கேட்டதுக்கு அப்புறமும் நான் போடாமல் இருந்தேன்னா தப்பாயிடும். நம்ம லெஃப்ட் லைனில் போனோம். ஸோ நிறைய ட்ரெய்லர் வாங்கிக்கோங்க, அப்போ தான் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கார்கோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரே ட்ரெய்லர் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஒரே மாதிரி கார்கோ தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 175 miles தான், கிட்ட தான் போயிடலாம். அங்கே ஏதோ கொஞ்சம் பேர் மீட்டிங் போட்டிருக்காங்க. இந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு பிரச்சனை என்னென்னா நிறைய சிக்னல்ஸ் இருக்கும். இந்த சிட்டியை விட்டு போகிறதுக்கே கடுப்பாக இருக்கும். இப்போ நமக்கு போட்டாங்க. கார்கோ 9-10 ஈஸியாக இருக்குது எடுத்துகிட்டு போகிறதுக்கு. போன எபிசோடெலாம் வந்து பெரிய பெரிய ட்ரெய்லர்ஸ் எடுத்துகிட்டு போனோம். ஆனால் இந்த வாட்டி கார்கோ வந்து வெறும் 9-10 தான்.
கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. உண்மையாகவே இந்த கேமில் வந்து அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணலாம் நீங்கள். ஏன்னா நீங்கள் பெரிய கார் எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓட்டுறதுக்கு, இந்த மாதிரி சின்ன கார் எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சிக்னல் போட்டுட்ருக்கும் போதே போயிடணும். ஓகே, பெட்ரோல் பார்க்கல நான் ஒழுங்காக, சாரி டீசலு. ஓகே இருக்குது, ஈஸியாக போயிடலாம். ஸ்பீட் லிமிட் 55. ஐயோ ரொம்ப ஸ்பீடாக போகிறோம். ஒரு 54ல் போயிட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய ஐயோ பட்டன் செமையாக இருக்குது, பெருசாக இருக்குது டேனு, நல்ல வேலை. ஓ மை காட், நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம் ஆனால் ரோடை பிளாக் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஆக்சிடென்ட் போல. ஆமாம், ஆஹா ட்ரக்கு செம்மையாக டேமேஜ் ஆகிருக்கு, அங்கே பாருங்களேன் ரோடே பிளாக் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம், போயிட்டு எவ்வளோ தூரம் போயிட்டு நம்ம திருப்பி வரணும்னு தெரியல. ஓகே காய்ஸ், இது நான் ரெக்கார்ட் பண்ண டைமில் வந்து ஹொரைசான் ஜீரோ டான் சொல்லி ஒரு கேம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன் அந்த கேமை, ப்ரீ பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டீமில். ஸோ இருங்க, நான் லெஃப்டில் போயிடுறேன், இது தப்பான லேனு. ஓகே, அந்த கேமோட கேம் பிளே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஸோ ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, அப்போ தான் வந்து நீங்கள் நான் அந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்க முடியும். நம்ம எவ்வளோ தூரம் போயிட்டு நம்ம யூட்டர்ன் எடுக்க போகிறோன்னு தெரியல. நான் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். ஓகே ஓகே, இங்கே போய் நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். சூப்பர், பக்கத்தாக இருக்குது. ஏன்னா நம்ம போய்ட்டு யூடர்ன் எடுக்கணும், திருப்பியும் வந்த வழியிலே இப்போ போகணும். ஏன்னா அங்கே ஒரு ஆக்சிடென்ட்னால நம்ம டைவர்ஷன் பண்ணுறோம், டேக் டைவர்ஷன் எடுக்க சொல்லிட்டாங்க. உண்மையாகவே இந்த ரியல் லைஃப்பில் இப்படிலாம் ஆகும், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம ரோடை வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணி டைவெர்ட் பண்ணி விட்டுருவானுங்க. இது மாதிரி உண்மையாகவே வந்து நம்ம ஒரு அர்ஜென்ட் டெலிவரியோ இல்லை வந்து சீக்கிரமாக போகணுமோ ட்ரை பண்ணும்போது இது மாதிரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப சுத்தம் விட்டுருவாங்க. சீக்கிரம் போயா பஸ்ஸுக்காரா, யோசிச்சு வச்சு போயிட்டுருக்கோம். நம்ம போகலாம். என்ன ஒன்று, இந்த மாதிரி கார் இருக்கும்போது நம்ம இவ்வளோ பேர் ட்ரெயிலர் எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. Thank you.
ஓகே இப்போ தான் நம்ம வந்து கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கோம் ஹைவேல போகிறது ரொம்ப ஈஸி ஏன்னா அழகாக வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு நம்ம பட் போயிட்டே இருக்கோம்லாம் அடுத்த எபிசோட்லேருந்து நம்ம இதாகோவில் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த ட்ரெய்லருக்காக தான் இந்த எபிசோடு வந்து நான் லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்தேன் பேக்கர்ஸ்வில் ஓகே கரெக்டான ரோடு கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும் ஆனால் இதோகோவில் அப்படி கிடையாது இதோகோவில் பார்த்தீங்கன்னா ரோடே வந்து ஃபுல்லாக மோஸ்ட்லி டூ வேஸாக இந்த மாதிரி ஹைவே ரொம்ப இல்லை ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேமில் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு போகும்போதும் டிஃப்ரென்ஸ் வந்து நிறையவே இருக்குது மாதிரி ரொம்ப பிடிக்கும் ஹைவே ரோடு நிம்மதியாக அழகாக பொறுமையாக ஓட்டி போயிட்டே இருக்கலாம் காற்று சவுண்டு ட்ரக்கோட சவுண்டு சாரி நம்ம ரைட்டில் போகக்கூடாது இந்த மாதிரி டிரைவில் இளையராஜா சாங் கேட்டு போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கே கூட நான் தனியாக வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் ஓட்டிகிட்டு இருந்தேன்னா இளையராஜா சாங் சாங் கேட்டுட்ருப்பேன் ஆனால் வந்து நம்ம இப்போ அது இது பண்ண முடியாது ஏன்னா யூடியூப்பில் காப்பிரைட் கிளைம் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் வந்து எந்த மியூசிக்கும் நான் வந்து அப்லோட் பண்ணுறதில்ல ரெக்கார்ட் பண்ண மட்டும் இருந்தேன்னா அப்படியே இளையராஜா சாங் வச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டுருப்பேன் சூப்பராக இருக்கும் இங்கே மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் செக் பண்ணிட்டு இருக்கு ஒரே ட்ரக் ஆக்சிடென்ட்டாக இருக்கு இந்த எபிசோடில்
ஓகே நம்ம ரைட் லைன்ல போய்டுவோம். அது கரெக்டா இருக்கும். கலிஃபோர்னியாவில் பார்த்தீங்கன்னா ஹைவேல வந்து ஸ்பீடு லிமிட் வந்து ட்ரக்ஸ்க்கெலாம் வந்து 55 தான். அதுக்கு மேலே நம்ம ஸ்பீடு எடுக்க முடியாது. ஆக்சுவலாக நம்ம லெஃப்ட் லைனில் போகணும். கரெக்டாக நம்ம திருப்பும் போது ஒரு கார் வருது. மைல்ஸ் இருக்கு பக்கம்தான். ஏன்னா எல்லா வீடியோவும் நான் முடிஞ்ச வரைக்கும் ஹாஃப் அன் அவருக்குள்ள எடுத்துட்டு வர பார்க்குறேன். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. போன அமெரிக்க ட்ரக் சிமுலேட்டர் எபிசோட்லேயும் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் மேலே இருக்கும். இந்த எபிசோடும் கண்டிப்பாக 30 மினிட்ஸ் மேலே வரும். இல்லை கம்மியாக இருந்தால் தான் உங்கள் நீங்கள் பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் ஆனால் 30 மினிட்ஸ் மேலே தான் வருது. ஓகே இப்படி போனாலும் பேக்கர்ஸ்ஃபீல்ட் போகலாம், இல்லை ஸ்ட்ரைட்டாக போனாலும் போகலாம். பேக்கர்ஸ்ஃபீல்ட் சிட்டி லிமிட். ஓகே பேக்கர் ஃபீல்ட் லிமிட் வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த ஹைவே வந்து ரொம்ப பிஸியஸ்ட் ஹைவே அமெரிக்காலேயே. ஏன்னா வந்து இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வாஷிங்டன் ஓரிகான் வரைக்கும் போவோம். இந்த ஹைவே உண்மையாகவே ரொம்ப பிஸியஸ்ட் ஹைவே இது. உண்மையாக பார்த்தீங்கன்னா நிறைய கார் போவோம். கேமில் கம்மியாக இருக்குது. ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய காரு நிறைய ட்ரக்ஸ்லாம் போவோம் இந்த ஹைவேல. ஏன்னா இது வந்து ஃபுல்லாக மெக்சிகோலேருந்து ஓரிகான் வரைக்கும் இந்த ஹைவே போவோம். ஏன்னா நமக்கு சாண்டா குரூஸே வரப்போகுது. பேக்கர்ஸ்ஃபீல்டில் தாண்டிட்டோமா? ஓகே பேக்கர்ஸ்ஃபீல்ட் வருது.
சாரி காய்ஸ், கரண்ட் கட் ஆயிடுச்சு. நம்ம ஈவிகாரங்க வந்து நான் ரெக்கார்ட் பண்ணும் போது தான் கரண்ட் கட் பண்ணுவாங்க. காலிலேருந்து ரொம்ப அடிக்கடி கட் பண்ணிட்டு இருந்தானுங்க. சரி, இப்போ தான் கொஞ்சம் ஸ்டேபிளாக வந்ததுன்னு ரெக்கார்ட் பண்ண திருப்பி கட் பண்ணிட்டானுங்க. பேக்கர்ஸ் ஃபீல்டுக்கு வந்தாச்சு. போய் டெலிவர் பண்ண வேண்டியதுதான். ஐ குதிரை குதிரை பார்த்தாலே ரெட் ரிம்ஸ் ஞாபகம் தான் வருதுங்க. ஓகே, ஸ்பீட் லிமிட் 35. ஸ்பீட் லிமிட் 55 இருக்கு, 35 இருக்கு, மாறி மாறி வருது. ஆ, ரொம்ப ஸ்பீடா போயிட்டேன். ஓகே, வந்துட்டோம். ஓகே, எங்க டெலிவரி பாயிண்ட் இருக்கு? இருங்க, டெலிவரி பாயிண்ட் எங்கனே காமிக்க முடியும்? எந்த இடத்துல வருது? மேப்பில் பார்த்தோன்னா, மேப்பில் வேணாம், இதில் பார்த்தோம். ஓ, இந்த பக்கம் இருக்கா? பா, ரொம்ப கஷ்டமாக வச்சுருக்கானுங்க. ரொம்ப கஷ்டம்தான் டெலிவரி பாயிண்ட்டு. டெலிவரி பாயிண்ட் வந்து அதுக்கு அந்த பக்கம் வச்சிருக்கானுங்க. தேவையில்லாமல் மியூசிக் வருது இப்போது. வா, என்னடா இது மியூசிக் வருதுன்னு பார்க்குறேன். எங்கே ஆடியோ எங்கே இருக்குது? இன்கேம் மியூசிக்கு சவுண்ட் கம்பெனி தானே வச்சுருப்பேன். எல்லாத்தையும் மியூசிக் கம்பெனி வச்சுருந்தா இப்படி பயங்கரமாக இருக்குது. இந்த மியூசிக்கை வேற எப்படி ஆஃப் பண்ணுன்னு தெரியல.
ஏன் இந்த மியூசிக்னா ஜாப் வந்து சீக்கிரமாக முடிய போகுது, இன்னும் 1 hour 47 minutes தான் இருக்குது. அதனால தான் வந்து இந்த மியூசிக் நமக்கு ரிமைண்ட் பண்ணதான், டைம் ஆகிடுச்சு. பண்ணால் ஃபுல் ரிவர்ஸ் எடுத்து ரிவர்ஸ்லேயே கொண்டு போய் விடணும். அது ஒன்று தான் இப்போ இதில் பண்ண முடியும். அதுவும் ரொம்ப கஷ்டம் பார்க்குறேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன். மியூசிக் வர நம்மளை தொல்லை பண்ணுது. பேக்கில் ஸ்டேரிங் ஆக்சல் இருக்கிறது ஈஸியாக இருக்குது, கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கஷ்டப்பட்டு விட்டுட்டோம், முதல்ல இந்த மியூசிக்கை ஸ்டாப் பண்ணிடலாம். அப்பா கடைசியில் ஈபிக்காரங்கள்லேருந்து கேம் வரைக்கும் என்னை ட்ரோல் பண்ணிடுச்சுங்க. கடைசியில் ரெக்கார்ட் பண்ணும்போது கரண்ட் ஆஃப் பண்ணிட்டானுங்க. சரி டெலிவரி பண்ணலாம்னு வந்தால் சவுண்ட் அதிகமாக வந்து, சரி டெலிவரி பாயிண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்தா அது கஷ்டமாக இருக்குது. எவ்வா கொஞ்ச நேரத்தில் அப்படியே மண்டை குழம்பிடுச்சு எனக்கு. ஓகே எப்படியோ அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தாலும் கண் அழகாக ரிவர்ஸ் எடுத்து நான் பார்க் பண்ணிட்டேன். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ ஜாப் வந்து எக்ஸலண்ட்டு, இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. அதே தான் கம்மியான எக்ஸ்பி தான், 561 XP தான், 3587 தான். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ கண்டினியூ கொடுத்துக்கலாம். கண்டினியூ கொடுத்துட்டு முந்திலாம் வெறும் ட்ரக்கை மட்டும் எடுத்துகிட்டு வருவோம், இப்போ ட்ரெய்லரையும் சேர்த்து எடுத்துகிட்டு வரணும். ஓகே கேஸ் நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து நல்லபடியாக ஆரம்பித்தேன், ஆனால் கடைசியில் வந்து சொதப்பி தள்ளிடுச்சு, கரண்ட்டு போயிடுச்சு. அப்புறம் வந்து கேம் வந்து சவுண்டு அதிகமாக வருது, மியூசிக் சவுண்டு. சரி பார்க்கிங் ஸ்பாட் பார்த்தா ரொம்ப தூரமாக இருந்துச்சு. ஓகே அதெல்லாம் ஓகே, எப்படியோ வந்து டெலிவரி பண்ணிட்டேன். பக்கத்தில் ட்ரெயின் போகுது போல் ஒரே சவுண்டாக இருக்குது, ஆனால் இதுவும் சூப்பராக இருக்குது. ட்ரெயின் ஸ்டேஷன் பக்கத்துலேயே, ஐ மீன் ட்ரெயின் கூட்ஸ் ஏற்றுற ட்ரெயின் பக்க ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து கார்கோஸு, சூப்பர். ஓகே காய்ஸ் இந்த எபிசோட், இந்த எபிசோடில் மட்டும் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ட்ரெய்லர் எப்படி யூஸ் ஆகுது அது மட்டும் காமிக்கிறதுக்கு தான் இந்த எபிசோடு. நான் மறுபடியும் அடுத்த எபிசோடில் வந்து இதாக போயிடுவேன். இதாகலேருந்து நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இன்னும் நிறைய இடம் இருக்குது, இன்னும் வித்தியாசமான கார்கோலாம்
யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நான் ட்ரெய்லர் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் சொன்ன மாதிரியே வந்து ட்ரெய்லர் யூஸ் பண்ணால் ஒரே விதமான கார்கோ தான் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கணும். அதனால் வந்து ட்ரெய்லர் அடிக்கடிக்கு யூஸ் பண்ண மாட்டேன். இதை வந்து என்னோடய டிரைவர்ஸுக்கு கொடுத்துருவேன், அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். லேட்டர் பீரியடில் எதனா ஒரு புதுசாக ட்ரெய்லர் வந்துச்சுனால எதனா அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்தால் ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எதனா சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. ஸோ கைஸ், எல்லோரும் பத்திரமா இருங்க, பி சேஃப், பை கைஸ்.